எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, கேன்சர்ல இறந்துட்டேன். தம்பி, எந்த கெட்ட பழக்கம்னாலும் இந்த நோய் வரதான் செய்யும். கடவுள் படைச்ச இந்த இயற்கையான உணவு மற்ற எல்லா விஷயத்திலையும் மனிதன் பேராசைக்காக கெமிக்கல் சேர்த்து அதனால பல வியாதிகளை வரவிச்சுட்டான். அதனால மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது தம்பி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தம்பி, உங்க அப்பாவுக்கு மறுவாழ்வு ஒண்ணு உண்டு. அப்படியா? மறுவாழ்வு எப்படி? இங்க இறந்தவங்க எல்லாம் கடவுளோட பக்கத்துல போய் அமருவாங்க. அப்ப அங்க கிடைக்கிற சந்தோஷம் இங்கெல்லாம் கிடைக்காது தம்பி. அதை விட மகிழ்ச்சி வேற எங்க கிடைக்கும் தம்பி? நாமளும் ஒரு நாள் அங்கதான் போவோம். கவலைப்படாதீங்க, எழுதுவாங்க போலாம். அன்புக்குரியவளே, இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அனைத்து ஆத்மாக்களுடைய திருவிழா. கல்லறை தோட்ட திருவிழாவாக கத்தோலிக்கர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எல்லாருமே கடந்த ஒரு சில நாட்களாக கல்லறை தோட்டத்திற்கு சென்று கல்லறை நல்லா கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சு இந்த நாளுக்காக நாம் வந்து தயார் செய்திருப்போம். இந்த மாதம் முழுவதும் நிச்சயமா நம்முடைய பங்குகளில், நம்ம போகிற திருத்தலங்கள்ல, ஆலயங்கள்ல நம்முடைய முன்னோருக்காக, உற்றார் உறவினருக்காக நாம் திருப்பல் நிறைவேற்றுவோம். இந்த கல்லறை தோட்ட திருவிழா என்பது வருடத்தில் ஒருமுறை வருகிறது. இந்த திருப்பல் நிறைவேற்றுவதோடு, மாலை வாங்கி போடுவதோடு, இந்த கல்லறைகளை அழகு செய்வதோடு முடிந்து விடுகிறதா? நிச்சயமாக கிடையாது. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்காக ஜெபிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதை வந்து நம்ம வந்து ஒரு கடமைக்காக செய்யாமல் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் நமக்காக விண்ணகத்திலிருந்து நம்ம ஊர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நினைவு கொண்டு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பண்டைய ரோமியோருடைய சிந்தனைப்படி கல்லறைகள் இறந்தவர்களின் நகரமாக கருதப்பட்டது. ஆனால் அன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இது வாழ்வோரின் நகரமாக விளங்கியது. இன்று அந்த கல்லறைகளுக்கு வாழ்வோராகிய நாம் எடுக்கக்கூடிய இந்த விழா நம்முடைய வாழ்வு முடிவற்ற திருப்பயணம் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற வாழ்வு மயானத்துடன் முடிந்துவிடும் மாய அன்று, மாறாக இது உண்மை, அன்பு, சகோதரத்துவம் என்னும் இறையாட்சி விளிம்பங்களை கட்டியெழுப்பும் கல்வெட்டு காப்பியங்கள். எனவே இன்று இருந்துவிட்டு நாளை இடிந்து போகும் மணல் வீடல்ல நம்முடைய வாழ்வு, மாறாக நம்முடைய வாழ்வு என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிஜம். ஏன் இந்த நாளிலே இறந்தவர்களை நாம் நினைவு கூறுகிறோம்? அவங்க தான் இறந்துட்டாங்களே. மெக்சிகோ நாட்டின் ஒரு பழமொழி இவ்வாறு சொல்கிறது,
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மூன்று முறை இறப்பை சந்திக்கின்றான். முதல் முறை தன்னுடைய உடல் சடலமாகும் பொழுது இறப்பை சந்திக்கிறார். இரண்டாவது தன்னுடைய உடலானது இந்த பூமியிலே புதைக்கப்படுகிற பொழுது இறப்பை சந்திக்கிறார். மூன்றாவதாக தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் தன்னை மறக்கும் போது இறப்பை சந்திக்கிறார். இந்த மூன்று இறப்புகளில் இந்த மூன்றாவது இறப்பு தான் வலியான வருத்தமான இறப்பு. ஆகவே நாம் இறந்தோரை மறந்துவிடக் கூடாது. எனில் அவர்கள் கடவுளின் கருணையை பெற்று கடவுளின் மகிமையிலே பங்கெடுக்கும் போது அவர்கள் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே மனிதனின் இறப்பு, மறுவாழ்வு, நிலை வாழ்வு, விண்ணக வாழ்வு பற்றியும் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. ஆக இந்த வாழ்வு நிலையானது அல்ல. இதையும் தாண்டி இறைவன் மறுவாழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே இந்த மனித வாழ்வுகளை நாம் வாழ்கிற பொழுது ஒரு பயனுள்ள அர்த்தமுள்ள வாழ்வு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மனிதன் மரணத்தை தழுவிக்கொள்வதில்லை, மாறாக மரணம்தான் மனிதனை தழுவிக்கொள்கிறது. இறந்தோரின் கல்லறைகள் வாழ்வோரின் கருவறைகள். இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அலெக்சாண்டரும் சரித்திரத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஏங்கிய நெப்போலியனும் யூதர்களை பழிவாங்கியே தீரும் என்று சபதம் எடுத்த ஹிட்லரும் இந்த மண்ணிலே இல்லை. சரித்திரத்திலே சாதனை புரிந்தவன், சாதாரண மனிதன், எல்லாம் பெற்றவன், ஆசைகளை நிறைவு செய்தவன், அன்புள்ளம் கொண்டவன், புரட்சியாளன், புதிய கருத்துக்களை கொடுப்பவன், வாழ்வோரின் இதயங்களை இடம் பிடித்தவன், வளமையிலே வாழ்ந்தவன், வறுமையிலே தள்ளப்பட்டவன், அனைத்து வசதிகளையும் பெற்றவன், அடிப்படை வசதி கூட கிடைக்காதவன், நல்லவன், தூயவன், உள்ளவன், இல்லாதவன், ஏழை, பணக்காரன், எவராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் மரணம் ஒரு நாள் மனிதனை தழுவிக்கொள்கிறது. அதனால் தான் ஒரு கவிஞன் மிக அழகாக பாடுவான், ஓ மரணமே உனக்கு மரணம் இல்லையா, மன்னவனானாலும் சின்னவனானாலும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு மரணம் மட்டுமே. அன்புக்குரிய உலக வாழ்விலே இழந்த நேரத்தையும் மரணத்தையும் எந்த ஒரு மனிதராலும் திரும்ப பெறவே முடியாது. ஒரு தாய், ஒரு சந்திரன், ஒரு சூரியன் போல மரணம் என்பது ஒரே ஒரு முறைதான். விண்ணிலை தோன்றி மறையக்கூடிய மின்னலை போல, ஓடும் அறிவிலையை தோன்றி மறையும் நீர் குமிழியைப் போல, மனித வாழ்வானது குறுகிய காலகட்டத்தை கொண்டது. மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே நடைபெறும் போராட்டங்களில் மனிதன் தன்னையே கரைத்து கொண்டு இறுதி வரை போராடி இறந்து புதைக்கப்பட்டாலும் உணர்வால், சிந்தனையால் மக்களின் மனதிலே மனம் வீசிக்கொண்டே இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையிலே இறப்பு என்பது ஒரு மாற்றமே தவிர அழிவு கிடையாது. உயிர்ப்பு உயிரும் நானே, எனில் விசுவாச கொள்வன் இறப்பினும் உயிர் வாழ்வான். யோவான் நற்செய்தி 11:25 கேட்பது போல, ஆண்டவர்களே விசுவாசம் கொள்வர் இறந்தாலும் புதிய வாழ்வு, நித்திய வாழ்வு, நிரந்தர வாழ்வை பெறுகிறானே தவிர அவர் ஒருபோதும் அழிவது கிடையாது. குறுகிய கால வாழ்வை நிறைவாழ்வாக அமைத்து தீமையை எதிர்த்து போராடுகின்ற மனிதனை ஆண்டவர் உடனே எடுத்துக் கொள்கிறார் என்று நாம் விவிலியத்திலே படிக்கிறோம். ஆண்டவருக்குள் இறந்தவர்கள் செய்த நன்மைகள் அவர்களோடு கூட வரும். திருவழிபாடு புத்தகம் 14:13 வாசிக்கிறோம், இயேசுவில் விசுவாசம் கொள்வர் அனைவரும் முடிவில்லா வாழ்வை பெறுவர். இனி அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள்
நம்முடைய முன்னோர்களை நினைகூர்ந்து அவளுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். மரணம் என்பது எல்லாருக்குமே உண்டு. இந்த மரணத்தை எல்லாருமே சந்தித்தே ஆக வேண்டும். இந்த மரணம் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, ஒரு சிலருக்கு அதிர்ச்சி கொடுக்கிறது, ஒரு சிலருக்கு லட்சியமாகிறது. இறந்தோரின் கல்லறைகள் வாழ்வோருக்கு தெரிவிக்கக்கூடிய கருவறை வார்த்தைகளாகும். என்னை அன்புக்குரிய, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நம்முடைய இறப்பு எவ்வாறு அமைய இருக்கிறது? பிறருக்கு மகிழ்ச்சியாகவா, அதிர்ச்சியாகவா, அல்லது லட்சியமாகவா? ஒரு லட்சியமாக மற்றவருக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த மண்ணுலக வாழ்வை நான் வாழ்கிற பொழுது அர்த்தமுள்ள வகையிலே நாம் வாழ்வோம். இது இந்த நாளிலே நம்முடைய முன்னோர்களுக்காக, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் அனைவரையும் நினைகூர்ந்து அவளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, உயிர்ப்பு உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்ளும் இறப்பின் உயிர் வாழ்மா என்று சொல்லி சொன்னீரேன். இதோ கல்லறை திருநாளாகி இன்று நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய பெற்றோர்களை, எங்களுடைய உற்றார்களை நினைவுகூடக்கூடிய விதத்தில் நாங்கள் கல்லறை தோட்டத்துக்கு சென்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இது இந்த நாள் வருடத்துக்கு வரும் ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளாக மட்டும் முடிந்து விடாமல், நாங்கள் அதையும் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விட்டு சென்ற வாழ்வியல் மதிப்பீடுகளை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றவும். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்கிற அந்த குணம் இருந்ததென்றால், நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த குணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும். அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வை நாங்கள் வாழ்வது மூலமாக அவர்கள் எங்களுடைய மத்தியிலே வாழ்கிறார்கள். தொடர்ந்து நாங்களும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்ற உணர்வில் ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய அந்த அரணையும் ஆசிரியம் தந்துள்ளோம். இறந்தவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய முன்னோர்களை நினைகூர்ந்து அவளுக்காக ஜெபிக்கவும், அவருடைய வழியிலே அவருடைய பாதையிலே நாங்கள் நடக்கவும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியுள்ளோம். இந்த நாளில் நம்முடைய இறந்தவர்களை நினைகூர்ந்து தொடர்ந்து பக்தியோடு ஜெபிக்கலாமா? எதுவும் நிலைத்ததில்ல, கருவில் தொடங்கி கல்லறை வரைக்கும், கருவில் தொடங்கி கல்லறை வரைக்கும் பயணம் செய்கின்றோம். நாம் விண்ணகம் செல்கின்றோம் வாழ்க்கையில. பிரிவென்று
நமக்குள்ளிருந்தாலும் உறவில் பிரிவென்று நமக்குள்ளிருந்தாலும் அழிய வாழும் தேவன் தருவான் நித்திய சாத்தியினே மனிதா கண்ணீரும் எதற்கு உன்னான் சாத்தினே உறங்கு 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 வாழ்க்கையிலே எதுவும் நிலைத்ததில்லை தொடங்கி கல்லறை வரைக்கும் கருவு தொடங்கி கல்லறை வரைக்கும் பயணம் செய்கின்றோம் நான் விண்ணகம் செல்கின்றோம் நான் விண்ணகம் செல்கின்றோம் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இது இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.